எங்களுடைய பூர்வீக தாயகமான எங்களுடைய சரித்திரபூர்வமான நிலத்திலே, அந்த வடக்கும் கிழக்கும் இணைந்த மண்ணிலே நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரே நாட்டுக்குள் வாழுகின்ற ஒரு வாழ் உரிமையை தாருங்கள், அந்த உரிமையை அங்கீகரியுங்கள். இது ஒரு நியாயமான கோரிக்கை. இதனை அரசியல் தலைவர்களாகிய பலர் வெறுப்பதன் மூலம் அல்லது பிரச்சாரம் செய்வதன் மூலம் சாதாரண சிங்கள மக்கள் எவ்வாறு அதனை ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப தமிழர்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால், தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால், இந்த நாட்டிலுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்கிற பொழுதுதான் ஒரு நியாயமான நீதியான தீர்வை, அது அவர்களுடைய தாயக பிரதேசமான வடக்கு கிழக்கை அங்கீகரித்ததாக இருக்க வேண்டும் என்பதில் தான் தமிழர்கள் இன்றும் ஒரு பூரண நம்பிக்கையோடு இருக்கிறார்கள்.